ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தைமடி. இந்த வீடியோவில் நம்ம பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இனி வந்து கடையில் பிஸ்கட் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மைதா 1/2 கிலோ, சுகர் பவுடர் 125 கிராம், பட்டர் அல்லது டால்டா ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து 250 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற பட்டர் அல்லது டால்டாவை நல்லா விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அல்லது உங்கள் கைகள்லையே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆகி க்ரீம் பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா க்ரீம் பத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பட்டர் அல்லது டால்டாவை சுகர் பவுடருக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விடணும். சுகர் பவுடருக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா சுகர் பவுடரும் நல்லா மெல்ட் ஆகி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீம் பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் வீட்டில் விக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா விக்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கைகளில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை வந்து நல்லா பட்டரில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸர் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த க்ரீம் பதத்துக்கு வந்துடும். 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மைதாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் கலங்கும். நீங்கள் ஒட்டுக்கா போடும்போது என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல வந்து மைதா வந்து கட்டி கட்டியாக நின்றுக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஈரப்பதம் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் பட்டர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணி அந்த சுகர் கூட மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பட்டர் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது டால்டா ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டால்டாவே இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா ஈரப்பதம் பத்தலை அப்படிங்கும்போது நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சா தான் கரெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைய வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு இருந்தால் மட்டும் போதும், ஓரளவுக்கு உதிரி உதிரியாக இருந்தாலே போதும். நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆனால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது குக்கீஸ்க்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து சாக்லேட் குக்கீஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து செஞ்சு காட்டுறோம். பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்துருக்குறோம், அதில் வந்து கொஞ்சமாக சாக்கோ பவுடர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சாக்கோ பவுடர் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் குக்கீஸ் செஞ்சுக்கலாம். அடுத்தது பாதாம் குக்கீஸ். பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அல்லது எசன்ஸ் கூட வாங்கி போட்டு நீங்கள் பாதாம் குக்கீஸ் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து மொத்தமாக பிசைஞ்ச மாவில் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறோம். நம்ம கட் பண்ணி போட்ட பாதாம் வந்து மாவில் ஏகமாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம குக்கீஸ் செஞ்சதுக்கப்புறமா இந்த பாதாம் வாயில் போடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே போல் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறோம். பாருங்கள், உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி ஊற்றிக்கலாம், பட் எசன்ஸ் சேர்த்தும்போது அதில் சத்துக்கள் வந்து கிடைக்காது. பட் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணும்போது ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கிற சத்துக்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சேம் அதே மாதிரி முந்திரியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எந்த விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏலக்காவை கட் பண்ணி போடுறோம். ஏலக்காய் வந்து பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஏலக்காய் தூளாகவும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஏலக்காவை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மணத்துக்காகத்தான் ஏலக்காய் சேர்த்துறோம், ஸோ வந்து அந்த குக்கீஸ் தனியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஜீரகமாக போடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, ஜீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப பிசையணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகினா போதும். அதே போல் நீங்கள் வந்து சிறுதானிய பிஸ்கட் கூட செய்யலாம். மைதா மாவில் கால் பகுதி அளவுக்கு சிறுதானிய மாவை ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி சேம் ப்ராசஸில் நீங்கள் பிஸ்கட் பண்ணலாம். இப்போ என்னென்ன வெரைட்டியில் பிஸ்கட் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். சாக்லேட்டி பிஸ்கட், பாதாம் ஃப்ளேவர் அண்டு முந்திரி ஃப்ளேவர், அப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவரில் அண்டு ஜீரகம் ஃப்ளேவரில் நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள், இப்போ ஜீரகம் ஃப்ளேவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் அல்லது நம்ம நார்மலாக சப்பாத்தி திரட்டுவெல்லாம் அந்த பலகையில் கூட வச்சு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க.
பாருங்கள் ஓரளவுக்கு மொந்தமாக இருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பிஸ்கட் கட்டர் இருந்துச்சு அப்படின்னா வச்சு கட் பண்ணிக்கோங்க. அல்லது பிஸ்கட் சைஸுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவு ஒரு மூடியை வச்சு நீங்கள் மாவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி இட்டு அந்த எஜ்ஜஸ் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ராய் எஜ்ஜாக இல்லாமல் நல்லா ஃபினிஷ் பண்ணி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அல்லது ட்ரே இருக்குள்ள மைக்ரோ ஓவனில் வைக்கிற ட்ரேயில் நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டை போட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த பிஸ்கட் வைக்கணும். நீங்கள் வீட்டில் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேம் கேக் பேக் பண்ணுவீங்களா அதே மாதிரி பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போது ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஸ்கட் கட் பண்ணோடனே ஓவனில் வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் பிஸ்கட் செய்கிறீங்க அப்படின்னா குக்கரையும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணணும். பாருங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பிஸ்கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு ஓவனில் வந்து 180°C 30 minutes வச்சு பேக் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி குக்கரில் வச்சிங்க அப்படின்னா 30 minutes பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சாக்லேட் அண்ட் பாதாம் ஃப்ளேவரிங் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 30 minutes ஆகி பேக் பண்ணி எடுத்தாச்சு பிஸ்கட்டை. பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. சூடாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்காது, பட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் பிஸ்கட் தயாராகிருச்சு. இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸில் நம்ம வீட்டிலையே பிஸ்கட் செய்யும்போது நீங்கள் எதுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வெளியில் கடைகளில் வாங்கி கொடுக்கணும்? டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இவ்வளோ சிம்பிளாக 3 ingredients வச்சு பிஸ்கட் செஞ்சு இவ்வளோ டேஸ்ட் வருதா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.